ஸோ 8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி புத்தகம் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பயிற்சித்தாள் 10 அலகு 4 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் பேருந்தின் வேகம். இப்போது நேரமும் வேகம் அதிகரிக்க நேரம் என்னாகும், குறைச்சலாகும் இல்லையா? அப்போ இது என்ன மாறல், எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா ஒன்று அதிகரிக்க இன்னொன்று குறையும். ஆனால் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து நேர் விகிதத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வராது. பென்சிலின் எண்ணிக்கை அதிகரிக்க அவற்றின் விலையும் அதிகரிக்கும். ஸோ இது வந்து நேர்மாறல். அசலும் வட்டியும் நேர்மாறல், அசல் அதிகரிக்க விலையும் அதிகரிக்கும். அடுத்து கடல் மட்டத்திலிருந்து ஓரிடத்திற்கு உள்ள உயரம், அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்க வெப்பத்திறன் என்னாகும், குறையும். அப்போ அந்த ரெண்டும் தான் நேர்மாறல். ஸோ ஆன்சர் வந்து இது. அடுத்தது பின்வரும் அட்டவணையை சென்னை டு ஈரோட்டிற்கு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து அந்த ரயில் போகுது. இதில் ஜஸ்ட் ரொம்ப கொஸ்டின் படிச்சுட்டு இருந்தால் டைம் ஆயிரும், அதனால் இதோட ஆன்சர் வந்து தெரியும். அதாவது ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு, ரெண்டு மணி நேரத்தில், மூணு மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 3. அடுத்தது மருத்துவரின் அறிவுரையின்படி அப்படின்னு சொல்லி ஒரு நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்கிறாங்க. 5 கிலோகிராம் குறையணும்னா 30 நாள் வந்து அவங்க தேவைப்படுகிறது. ஸோ 30 நாளில் நடந்து 5 கிலோகிராம் குறைக்கிறாங்க. டாக்டர் திரும்ப என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா 8 கிலோகிராம் குறைக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 30 நாளில் எத்தனை கிலோகிராம் குறையுது, 5 கிலோகிராம். அப்போது அதாவது 5 கிலோகிராம் குறையணும் அப்படின்னா 30 நாள்னால் 1 கிலோகிராமுக்கு எவ்வளவு, 30/5 6 நாட்கள். ஸோ 1 கிலோகிராம் குறையணும் அப்படின்னா 6 நாட்கள் தேவைப்படுகிறது. அப்போ 8 கிலோகிராம் குறையணும் அப்படின்னா 6 to 48 நாட்கள் தேவைப்படுகிறது. ஸோ விட வந்து 48. ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக, அதாவது இதில் வந்து நாட்களின் எண்ணிக்கை, அதாவது ஆட்கள், வேலையாட்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை, இது வந்து எதிர்விகிதத்தில் உள்ளன. ஏனெனில், அதாவது எதிர்விகிதம் அப்படின்னா ஒன்று அதிகரித்தால் மற்றொன்று குறையும். இப்போ இதுக்குரிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது, மற்றதெல்லாம் வராது. வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், கட்டிடத்தினுடைய கட்டக்கூடிய அந்த நாட்கள் என்னாகும், குறையும். ஸோ ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே இன்விடேஷன், அதில் 8 நண்பர்கள் வந்து வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 400 கிராம் கேக் வந்து கொடுக்குறாங்க. பட் இது அன்ஃபார்ச்சுனேட் சார், எதிர்பாராத விதமாக 2 நண்பர்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பீசஸ் என்ன, குறையும் இல்லையா? அப்போ 8 பேர்த்துக்கு 400 கிராம் ஒவ்வொருத்தருக்குனா மொத்தம் அந்த பர்த்டே கேக்கினுடைய எடை வந்து 8 × 400 3200 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ இந்த 3200 கிலோகிராம் உள்ள இந்த கேக்கை 10 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா 10 வகுத்த அப்படின்னா 320. ஸோ ஆன்சர் வந்து 320. அடுத்தது பின்வருவனற்றில் எது உண்மையானது, கத்திரிக்காயின் அளவு விலையும் எதிர்விகிதத்தில் இருக்கும். இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அளவு அதிகரிக்க கத்திரிக்காய்களின் அளவும் அதனுடைய விலையும் எதிர்விகிதத்தில் இருக்கும். அளவு அதிகரித்தால் விலையும் அதிகரிக்கும், அப்போ நேர் விகிதத்தில் தான் இருக்கணும். ஸோ இது தவறு. அடுத்தது விளக்கின் பிரகாசம் தூரமாக போக போக அதனுடைய அந்த பிரகாசம் வந்து குறையும், ஆனால் இங்கே வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது தவறு. ஒரு தொடர் வண்டி பயணம் அதனுடைய காலமும் தொலைவும் எதிர்விகிதத்தில் உள்ளன. அதாவது தொலைவு ஏற ஏற அதனுடைய காலமும் அதிகரிக்கும் இல்லையா? ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறப்போ ரொம்ப டைமும் ஆகும். ஸோ நேர் விகிதத்தில் தான் இருக்கும், ஆனால் இது எதிர்விகிதத்திலும் கொடுத்துருக்கு. ஸோ இது தவறு. ஒரு குழாயின் விட்டமும் அதன் வழியே வெளியேறும் நீரின் அளவும் நேர் விகிதத்தில். ஸோ இது கரெக்டு. விட்டம் அதிகரித்தால் நீரின் அளவும் அதிகரிக்கும். ஸோ இது நேர் விகிதத்தில் உள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா அழிப்பான்களின் எண்ணிக்கையும் அதனுடைய விலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர் விகிதம் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா y/x = k. ஒய்யை எக்ஸால் வகுத்தா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எதிர் விகிதம் அப்படின்னா y/x = k அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நேர் விகிதத்தில்
இப்போ இதை வந்து ரெண்டாக ஒன்றால் வகுத்தினா ரெண்டு, நாலு ரெண்டால் வகுத்தினா ரெண்டு, அதாவது ஒய்யை எக்ஸால் வகுத்தா கான்ஸ்டண்ட்டாக ஒரே அளவு கிடைக்குது. ஸோ இது வந்து நேர் விகிதத்தில் உள்ளது, அதனுடைய அளவு வந்து இரண்டு. அடுத்தது, ராம் ஒரு வேலையை தனியே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் செய்கின்றார். அது எந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 10 நாளில் வந்து முடிக்கிறாப்புல. அவருடன் ரகுவும் இணைந்து அதே வேலையை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தில் செய்துள்ளாரெனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிக்க இயலும்? அதாவது ஆட்கள் வந்து 1, நேரம் 1 மணி நேரம், எவ்வளோ நாள் வேலை செய்கிறாப்புல 10 நாட்கள் வந்து வேலை செய்கிறாப்புல. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க, எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிருவாங்க இல்லையா. அப்போ இதை மறைச்சிருப்பார், ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையும். என்ன விகிதம்? எதிர் விகிதம். எதிர் விகிதம்னா இதை அப்படியே எழுதிக்கணும், 1/2னு அப்படியே எழுதிக்கணும். இதை மறைச்சிருப்பார், நேரம் அதிகரித்தால் நாட்கள் குறையும். ஸோ எதிர் விகிதம். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம், கேன்சல் பண்ணினா 2.5 நாட்கள். ஸோ அடுத்து பாரு, அடுத்து வந்து இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்கு. இதில் வந்து பின்வரும் அட்டைகளில் எது எதிர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதிர் விகிதம் அப்படின்னா என்ன? ஒய்யையும் எக்ஸையும் பெருக்குனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதுதான் வந்து எதிர் விகிதம். இப்போ 3வது டேபிளில் மட்டும்தான் இதை பெருக்குனா எல்லாம் ஒரே நம்பராக வருது, மற்றதெல்லாம் பெருக்குனா அப்படி வராது. ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் வந்து இ. அடுத்தது, இது வந்து ஒரு வடை கணக்கு. இதில் வந்து ஒரு வானிலையில் 1 லிட்டர் எண்ணெய், அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அளவில் வெப்பநிலை வந்து சமமாக இருக்கிறது 1 நிமிடத்தில். ஸோ 1 லிட்டர் அளவு 1 நிமிடம் 10 வடை சொல்கிறாங்க. அப்போ 2 லிட்டர், ஆனால் நேரம் வந்து அதே தான், 20 வடை சுட்டால் அந்த நேரம், அதாவது என்ன சொல்கிறாங்க, எத்தனை நிமிடங்களில் அப்படின்னா இது நேரத்தில், இது வந்து என்ன சொல்கிறது, இந்த வெப்பநிலை, இந்த வெப்பநிலையை தான் நான் 1 அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ கண்டிப்பாக அதே 1 நிமிடத்தில் தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா வெப்பநிலை வந்து சமமாக இருக்கிறது குறிப்பிட்ட வெப்பநிலையில் அப்படின்னு வர்றப்போ அந்த 1ங்கிறத வரும். அடுத்தது, ஒரு காய்கறி தோட்டத்தில் உள்ள ஒரு அனைத்து, இதில் வந்து முக்கியமானது மட்டும் படிக்கிற, 6 நாளில் மாலா என்பவர் சரி முழுத்தவை படிக்கல. ஒரு காய்கறி தோட்டத்தில் உள்ள அனைத்து வேலை சாரி கேரட்டுகளையும் பாலா எத்தனை நாளில் முடிக்கிறப்பில்? 6 நாட்களிலும். மாலா வந்து 12 நாட்களிலும் தனித்தனியாக அறுவடை செய்ய இயலும். இவ்விருவரும் இணைந்து அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? பொதுவாகவே இணைந்து அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்கள் கணக்கு வந்தால் மொத்த வேலையை ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ பாலாவின் வேலை அந்த ஒரு பங்கு வந்து 1/6, ஏன்னா 6 நாளில் வேலை செய்கிறாங்க. ஸோ 1 நாள் வேலை, மொத்த வேலையை 1 பங்குன்னு வச்சுட்டா அந்த 1 நாள் வேலை வந்து 1/6 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 12 நாள் வந்து வேலை செஞ்சாங்கன்னா 12/1 அப்படின்னு அர்த்தம். இணைந்து அப்படிங்கிறப்போ இந்த இரண்டையுமே நம்ம கூட்டிக்கணும். கூட்டி வரப்போ மீசிமா சமமாக எடுத்து அதனுடைய விட வந்து 1/4. மொத்த நாட்கள் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா, அந்த 1 பங்குன்னு இருக்கு இல்லையா, அந்த 1 பங்கை மேலே போட்டுட்டு கீழே இது 1/4 இருக்குல்ல, இதை வந்து கீழே போடுறோம். அப்புறம் இது 1/4 தலைகளாக எழுதுனா இது அப்படின்னு வந்துனா இங்கே எவ்வளோ வரும்? 4 டேஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது, ராமனும் கந்தனும் இணைந்து ஒரு நெல் வயலை 4 நாட்கள் அவங்க வந்து உழுக முடியும். இப்போ ராமன் மட்டும், 2 பேர் சேர்ந்து 4 நாள், ராமன் மட்டும் அப்படின்னா 6 நாளில். அப்போது சாரி கந்தன் மட்டும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம், இந்த மொத்தத்திலிருந்து இந்த ராமனுடைய நாட்களை வந்து நம்ம கழிக்கணும். எப்பவுமே டைரெக்டாக கழிக்க முடியாது, மொத்த வேலையை 1 பங்குன்னு வச்சுட்டு இந்த இருவரும் இணைந்தது வந்து 1/4, ராமன் மட்டும் அப்படிங்கிறப்ப அது வந்து 1/4, இது வந்து 1/4, இது வந்து 1/6, ராமன் மட்டும் அப்படிங்கிறப்ப 1/6. அப்போ கந்தன் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மொத்தத்திலேருந்து ராமனை கழிச்சிட்டோம் அப்படின்னா கந்தன் மட்டும் அப்படின்னு சொல்லி கழிக்கும். இது கழிக்கிறப்போ என் டைரெக்டாக கழிக்கூடாது, மீசிமா எடுத்து கழிக்கணும். அப்போ கந்தன் மட்டும் அவ்வேலையை செய்யும் நாட்களின் எண்ணிக்கைனா ஃபார்முலா என்ன, 1 எப்பொழுதுமே மேலே எழுதிட்டு இங்கே வந்த ஆன்சரை எழுதி
தலைகளாக கொண்டு வந்தீங்கன்னா 12 நாட்களில் கந்தன் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பழனியால் ஒரு போர்வையை 1/5 பகுதியை 2 நாட்களில் முடிக்கிறார். அப்போ மொத்தமாக எவ்வளோ வேலை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும், அந்த போர்வையை நெய்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 1/5 பகுதிக்கு எடுக்கப்படும் நாட்கள் 2 நாட்கள். அப்போ 1/4 பகுதி, ஏன்னா மிச்சம் வந்து அஞ்சில் ஒன்று போனால் 4 பகுதி எடுப்பதற்கு 8 நாட்கள், ஏன்னா 1 பங்குக்கு 2 நாட்கள்னால் 4 பங்குக்கு 8 நாட்கள். அப்போ மொத்தம் அப்படின்னா 8 + 2 = 10 நாட்கள். ஸோ 10 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 குழாய் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முதல் குழாய் வந்து 15 நிமிடங்களிலும் 2வது குழாய் வந்து 30 நிமிடங்களிலும் அந்த தொட்டியை வந்து நிரப்புது. ரெண்டையும் அட் அ டைமில் அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ரெண்டையும் அட் அ டைமில் அப்படின்னா இணைந்துன்னு அர்த்தம். ஸோ இணைந்துன்னு வந்தாவே என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். ஸோ 1/15, 1/30 மீசியமாக எடுத்து போட்டிங்கன்னா 3/30 கேன்சல் பண்ணினா 1/10. அப்போ ஃபார்முலா என்ன, மொத்த வேலை நாட்கள் கண்டுபிடிக்க, அதாவது அந்த குழாய் திறக்கப்பட்டால் மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் நிமிடங்கள் அப்படின்னா ஃபார்முலா படி மேலே எப்பொழுதுமே 1 தான் வரணும். கீழே இதை கண்டுபிடித்தது எழுதி தலைகளாக எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணினா 1/1 கேன்சல்னா 10 நிமிடங்களில் அந்த தொட்டியை வந்து ஏவும் பியும் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணால் நிரப்பலாம்னு சொல்லி வருது. அடுத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா, பிரியாவும் பிரபுவும் தனித்தனியும் ஒரு வேலையை முறையே 10 நாள், பிரியா 10 நாள்லேயும் பிரபு வந்து 20 நாள்லேயும் வேலை செய்கிறாங்க. இருவரும் இணைந்து அவ்வேலையை செய்தால், இணைந்துன்னு வந்தாவே என்ன சொல்லியிருக்கிறோம், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். பட் இந்த கொஸ்டினில் விகிதம் மட்டும்தான் கேட்குறான். ஸோ இது ப்ளஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த விகிதம் அப்படின்னா எப்படி போடுவோம், இப்படி ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இந்த பகுதி தொகுதியில் பார்த்தீங்கன்னா, கீழே சமமாகிறதுக்காக மேலே கீழே 2 பெருக்கிட்டு இந்த விகிதம் வந்தாவே காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 2:1. அடுத்தது, பி கியூ ஆகிய இரு அளவுகள் நேர் விகிதத்தில் இருக்கும் பொழுது பி அதிகரித்தால் நேர் விகிதம் அப்படிங்கிறப்போ பி அதிகரிக்குதுன்னா கியூவும் அதிகரிக்கும். அடுத்தது இது வந்து எதிர் விகிதத்தில்னு இருக்குது. ஸோ பி அதிகரித்தால் கியூ என்னாகும், குறையும். நேர் விகிதம்னா ரெண்டுமே அதிகரிக்கும், எதிர் விகிதம்னா 1 அதிகரித்தால் மற்றொன்று குறையும். ஒரு நபரின் வேலையை n நாட்களில் முடிப்பாரெனில், 5 நபர்களின் வேலை அப்படின்னா உடனே நம்ம 5n சொல்லுவோம். 5n தவறு, என்னென்னா இந்த மாதிரி போடலாம். ஒரு நபருக்கு n நாட்கள். ஸோ 5 நபர்னால் நாட்களின் எண்ணிக்கை குறையும் கண்டிப்பாக. ஏன், ஒரு நபர் செய்கிறப்ப 8 நாட்கள்னால் 5 நபர் செய்கிறப்ப அந்த டேஸ் என்னாகும், குறையும். அப்போ எதிர் விகிதம், எதிர் விகிதம்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், அப்படியே எழுதிக்கணும். 1/5 அப்படியே எழுதிக்க. ஸோ 1/5 × n = n/5. ஸோ இங்கே வந்து 8/5. அடுத்தது, ஒரு நபர் ஒரு வேலையை 1/5 பகுதியை 8 நாட்களில் முடிப்பார் எனில், அதனுடைய முழு வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பார். இது வந்து இந்த கணக்கு மாதிரி, இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். இது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மிச்சம் இருக்கிறது 5n அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 5n நாட்கள் இது வேணா இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்துக்க, ஒரு நபர் ஒரு வேலையை 1/5 பகுதியை 8 நாட்களில் முடிப்பார். அப்போ மிச்சம் எவ்வளோ பகுதி இருக்குது, 4 பகுதி இருக்கா. அப்போ இது வந்து 1 நாள், இந்த மேலே 1னு வந்தால் 1 நாள், 4னு வந்தால் 4 நாள், 2 கூட்டினா 5 நாள். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், 5n நாட்கள். அடுத்தது, விகித சமம் அப்படின்னு வந்ததுன்னா இந்த மாதிரி எழுதணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீமே தனியாக போட்டுக்கணும், மீன் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு கொண்ட சதுரத்தினை, இப்போ இது ஒரு சதுர வடிவ பேப்பர்மா, இதை வந்து 2:1 விகிதத்தில் நம்ம கட் பண்ணுறோம், அளவில் கட் பண்ணுறோம், விகிதம் இல்லை. இன்னொன்று வந்து 4 × 2.5 அளவில் கட் பண்ணுறோம். ஸோ ஒரு பேப்பரினுடைய அளவு 2 × 1 = 2 சதுர சென்டிமீட்டர். அப்போ இங்கே 100 காகித துண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ 100 பெருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே பேப்பரை இந்த அளவில் கட் பண்ணுறோம். அப்போ ஒரு துண்டினுடைய அளவு கொஸ்டினில் 4 × 2.5 பெருக்கிருக்கு, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 10 சதுர சென்டிமீட்டர். அப்போ நம்பர் ஆஃப் துண்டுகள் கண்டுபிடிக்கணுன்னா பெரிய எண்ணெய் மேலே போட்டு சின்ன எண்ணெய் கீழே போட்டிங்கன்னா 20 பீசஸ். அடுத்தது, ஒரு பூ மண்டியில் 6 நபர்கள் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 96 மாலைகளை செய்கிறாங்க. 6 நபர்கள் 3 மணி நேரம் 96 மாலைகள். இப்போ 128 மாலைகள் செய்யணும் அப்படின்னா
ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுனா எத்தனை நபர்கள் தேவை அப்படிங்கிறாங்க. இதுவும் அப்படி தான் இப்போ இதை மறைச்சிக்க, மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஆறு நபர்கள், ஒரு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகுமா? ஏன்னா ஏன் வேலை நேரம் குறையிறப்ப நபர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை. அப்போ என்ன மாறல், எதிர்மாறல், எதிர்மாறல்னால் என்ன, அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது இதை மறைச்சிட்டுப்பாரு, 96 மாலை செய்யணுன்னா 6 பேர் வேணும், 128 மாலை செய்யணுன்னா அதிகமாக வேணும். ஸோ மாலைகள் அதிகரித்தால் நபர்கள் அதிகரிக்கும். ஸோ ரெண்டுமே அதிகரிக்கும் அப்படின்னா நேர்மாறல். ஸோ நேர்மாறல்னால் மாற்றி எழுதணும், 128 மேலேயும் 96 கீழேயும் எழுதிட்டு கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா 24 நாட்கள் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மணியும் முருகனும் இணைந்து ஒரு வீட்டுக்கு வந்து வண்ணம் பூசுகிறாங்க. மணி வந்து 20 நாளும் முருகன் வந்து 30 நாளும் ஒர்க் பண்ணுறாங்க, மொத்தம் 30,000 கொடுக்குறாங்க. அப்போ வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி வேலை நாள்னு வந்துனாவே 1/20, இது வந்து 1/30. ஸோ இணைந்து அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இப்படி போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பகிர்ந்து அப்படின்னா விகிதம். ஸோ விகிதம் அப்படின்னா உடனே இந்த மாதிரி மாற்றிக்க, இந்த ப்ளஸ்ஸு கூட வேண்டாம் நமக்கு, இந்த இடத்துல வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இது 60-60 கேன்சல் ஆயிரும், 3:2. ஸோ மொத்த விகிதம் வந்து மொத்த பாகம் வந்து 5. ஸோ மணியினுடையது வந்து 3 பாகம், மொத்த பாகம் 5. இந்த அமௌண்ட்டை போட்டு கேன்சல் பண்ணினா இவனுக்கு வந்து 18,000. அடுத்தது முருகனின் ஊதியம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 30,000 இந்த 18,000 நீ கழிச்சினாவே போதும், இந்த 3-2 கூட்டினா மொத்த பாகம் கிடைக்கும். இது வந்து மணியினுடையது, இது முருகனுடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா அணுவும் ரேணுவும் வந்து ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க. அணு வந்து 8 நாளும் ரேணு வந்து 24 நாளும் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னா 3 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்புறம் 3 நாள் கழித்து ரேணு வந்து வெளியில் போயிடுறா, அதுக்கு பேராக யார் உள்ளே வரா, மனு வந்து உள்ளே வரா. இப்போ அவங்க உள்ளே வர்றப்போ அணு 8 நாள் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி மனுவும் 8 நாள் வேலை செய்கிற திறன் வந்து இருக்குது. அப்படின்னா மொத்தமாக எத்தனை நாட்கள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன். இதில் கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா அணுக்கு வந்து 1/8. இப்போ இங்கே என்ன நம்பர் வந்தாலும் உடனே அது 1/8, 1/24 போட்டுக்க. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது வந்து 1/6, இது வந்து ஒரு நாள் வேலை. மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 3 நாள் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ 3 பெருக்கிக்க. அப்போ மொத்த பங்கு 1, எப்பொழுதுமே மொத்த பங்கு 1, முடிக்கப்பட்ட வேலை வந்து அரை பங்கு, அப்போ மீதமுள்ள பங்கு எவ்வளவு, அரை பங்கு. ஸோ இந்த அரை பங்கு தான் அணுவும் மனுவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க தனித்தனியே 8 நாள் வேலை செய்கிற திறன் இருக்குது. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னா 1/8 + 1/8, ஸோ 1/4. அப்போ மொத்த நாட்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா எப்பொழுதுமே 1 தான் மேடை போடுவோம், பட் இந்த கணக்கில் இந்த மீதி பங்குக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அறையை மேலே போட்டு தலைகளாக போட்டிங்கன்னா 2 நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும். தேங்க்யூ.